We are seeing simple compound complex. Last class varikim, rule 5 varikim paathom, ipo rule 6. Inge rule 6 la, simple la it is given being, ing form. Adukapra cause result appdin solli kuduthirukku. Cause result appdina, oru nigalchi, adanudaya result vandu, adukuriya result vandu pinnanda varum. You are studying well, that is a cause. Adanudaya result enna? You getting good marks. So, inge simple la, being form vandu cause plus result varappa, compound la, cause, adanudaya conjunction and vandu, and the result vandu pinnada varum. Just nadula and podu, that's all. Here the first sentence is, being, here you write, being guilty, he ran away. இங்கே கில்ட்டி இடம் இருக்கா இல்லை அழிச்சிட்டு ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணதுனால ஒரு மாதிரி ஏதோ தப்பு பண்ணிட்டா நம்ம என்ன பண்ணுவோம் கில்ட்டியாக ஃபீல் பண்ணுவோம் இல்லையா ஸோ பீயிங் கில்ட்டி ஹீ ஹெரான் அவே இது வந்து சிம்பிள் சென்டென்ஸ் ஸோ வாட் இஸ் த காஸ் பீயிங் கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறது காஸ் ரேன் அவேங்கிறது அதுக்குரிய ரிசல்ட்டு ஸோ இதை நம்ம காம்பவுண்ட் சென்டென்ஸாக மாற்றணும் எப்போவுமே காம்பவுண்ட் சென்டென்ஸாக மாற்றுறப்போ நம்ம அந்த ஐஎன்ஜி ஃபார்மை வந்து நம்ம எடுத்துருவோம் எடுத்துட்டு இந்த ஹீ அப்படிங்கிறத ஃபஸ்ட் எழுதணும் இதுதான் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் எந்த டென்ஸ் வந்து செலக்ட் பண்ணணும் ப்ரெசண்ட்டாக பாஸ்டாக ஈஸ் அல்லது வாஸ் இந்த ரெண்டில் எது கரெக்டு அப்படின்னு சொல்லி பார்க்கணும் இங்கே வந்து ரேன் என்ன டென்ஸு பாஸ்ட் டென்ஸ் இல்லையா ஸோ சின்ஸ் இட் இஸ் பாஸ்ட் டென்ஸ் நம்ம எதை செலக்ட் பண்ணணும் வாஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணணும் ஸோ ஹி வாஸ் கில்ட்டி ஸோ ஹி வாஸ் கில்ட்டி அப்புறம் கண்டிஷன் நம்ம என்ன பண்ணணும் அண்டு ஸோ இந்த கண்டிஷனை ரவுண்ட் பண்ணிக்கலாம் ஸோ ஹி வாஸ் கில்ட்டி அண்டு ஹீ ரேன் அவே He was guilty and he ran away. So, அடுத்த question is, being happy, he started to dance. இங்கே என்ன இருக்குது? Happyயாக இருக்குது, reason, cause. Dance ஆடுறது, result. Happyயாக இருந்ததுனால, dance ஆடுனா, அப்படின்னு சொல்லி வருது. So, இதை காம்பவுண்டாக மாற்றணும். எதை நம்ம எடுத்துடணும்? Being எடுத்துட்டு, இந்த ஹீன் இருக்கு இல்லையா இந்த இடத்துல ஹீன் போட்டுட்டு வேர்ப் என்ன ஈடி ஈடினா என்ன டென்ஸு பாஸ்ட் டென்ஸ் இல்லையா பாஸ்ட் டென்ஸ் வர்றப்போ யூ ஆர் செலக்டிங் வாஸ் ஸோ ஹீ வாஸ் ஹாப்பி கன்ஜெஷன் என்ன போடணும் நம்ம அண்டு யூ ஆர் யூஸிங் த கன்ஜெஷன் அண்டு ஹி வாஸ் ஹாப்பி அண்டு ஹீ started to dance and he started to dance now rule 7 la simple sentence la for appdin solli varum for appdin vandute result before it cause after it appdin solli idu enna nu solli paaru sentence paathina unak puriyum The boss praised him for his hard work. இதுதான் காஸ் அவன் ஹார்ட் ஒர்க் பண்ணான் அந்த ரீசன்னால் பாஸ் என்ன பண்ணாங்க ப்ரைஸ் பண்ணாங்க அப்போ இது வந்து ரிசல்ட் ஸோ இந்த மாதிரி ஃபார் வர்றப்போ அந்த ரிசல்ட் வந்து முன்னாண்ட இருக்கும் அதுக்குரிய ரீசன் வந்து இந்த இடத்துல பேக் சைடு வந்து வந்திருக்கும் இதுதான் அந்த சென்டென்ஸில் வரக்கூடியது ஸோ அண்டர் ரூல் 7 ஃபார் அப்படின்னு வந்துச்சுன்னா ரிசல்ட் கம் இன் த ஃபஸ்ட் அதுக்குரிய ரீசன் வந்து கம் இன் த செகண்ட் ஸோ காம்பவுண்ட் சென்டென்ஸில் எப்படி மாற்றணும் ஸோ அல்லது தேர் ஃபோர் ரெண்டில் எதை வேணாலும் யூஸ் பண்ணலாம் காஸ் இன் த ஃபஸ்ட் தென் ரிசல்ட் இன் த செகண்ட் இந்த மாதிரி மாற்றி எழுதணும் அப்படியே இது இந்த பக்கம் வந்துட்டு இது வந்து அந்த சைடு ஃபோர் இது காஸாக இதை ஃபஸ்ட் எழுதணும் இந்த ரீசன் ஃபஸ்ட் எழுதணும் இந்த ரிசல்ட் வந்து பேக் சைடு போயிடும் ஸோ அந்த ஃபார் வந்து நம்ம எடுத்துடணும் ஸோ இங்கே என்ன எழுதணும் த பாஸ்
சாரி பாஸ் இங்கே பண்ண பாஸ் அப்புறமா தானே வரும். இந்த ஹிஸ் அப்படிங்கிறது என்னவா மாறும், ஹீன்னு மாறும் இல்லையா. ஸோ ஹி ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிறத நம்ம என்னென்ன எடுப்போம், ஒர்க் ஹார்டு இல்லையா. இங்கே வந்து பாசன்ஸு, பாசன்ஸாக இருக்கிறதுனால இடி போட்டு எழுதணும். ஸோ ஹீ ஒர்க்டு ஹார்ட் சின்ஸ் இட் இஸ் பாசன்ஸ் வி ஆர் ரைட்டிங். இங்கே இங்கேயும் பாசன்ஸ் எழுது, ஹீ ஒர்க்டு ஹார்ட் இங்கே ஸோன்னு எழுதலாம். ஆர் யூ கேன் ரைட் தேர் ஃபோர். மோஸ்ட்லி தேர் ஃபோர் நம்ம அவ்வளோ யூஸ் பண்ணுறதில்ல, மோஸ்ட்லி ஆர் யூஸிங் ஸோ. அப்போ இந்த சென்டென்ஸ் அப்படியே பின்னாண்டு வரும். ஸோ த பாஸ் ப்ரைஸ் எடுக்கும், இது வந்து அப்படி த பாஸ் ப்ரைஸ் எடுக்கும் அப்படின்னு. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், த சிங்கர் இஸ் வெரி பாப்புலர் ஃபார் த ஸ்வீட் வாய்ஸ். ஆக்சுவலாக ஸ்வீட் வாய்ஸுங்கிறது தான் ரீசன், தட் இஸ் காஸ். அதுக்கு இதுதான் ஃபஸ்ட்டு, ஸ்வீட் வாய்ஸ் இருந்ததுனால தான் அதுக்குண்டான ரிசல்ட் என்ன, ரொம்ப பாப்புலரானது இல்லையா. ஸோ இந்த பாப்புலர் அப்படிங்கிறது இட் இஸ் த ரிசல்ட். ஸோ ஃபார்ங்கிற ஸ்ட்ரக்சரில் ரிசல்ட் வந்து இட் வில் கம் ஃபர்ஸ்ட், அதுக்குரிய ரீசன் அதுக்குரிய காஸ் வந்து இட் கம்ஸ் இன் த செகண்ட் ஒன். அப்போ நம்ம இந்த ஃபார் வந்து எடுத்துடணும். இங்கே ரிசல்ட் காம்பவுண்ட் சென்டென்ஸ் எப்படி எழுதணும், த சிங்கர் ஹியர் யூ ரைட். இங்கே எப்படி எழுதணும், இது பாசிட்டிவ் ஃபார்ம் எழுதணும். த சிங்கர்ஸ் வாய்ஸ் இஸ் ஸ்வீட், த சிங்கர்ஸ் இப்படி தான் எழுத முடியும் நமக்கு, த சிங்கர்ஸ் வாய்ஸ் இஸ் ஸ்வீட். ஸோ இந்த இடத்துல ஸோங்கிறது இந்த காம்பவுண்ட் சென்டென்ஸுக்கு ஒரு இது. ஸோ ஸோ வாட்ஸ் ஹேப்பன்ட், ஷி வாஸ் வெரி பாப்புலர். ஸோ ஷி வாஸ் வெரி பாப்புலர். ஸோ இந்த சென்டென்ஸ் வந்து நமக்கு என்ன சென்டென்ஸாக வந்தது, காம்பவுண்ட் சென்டென்ஸ். ஸோ திஸ் இஸ் காம்பவுண்ட் சென்டென்ஸ். ஸோ தி சிங்கர்ஸ் வாய்ஸ் இஸ் ஸ்வீட் அண்ட் ஸோ ஷி வாஸ் வெரி பாப்புலர்.